வெல்கம் டு ஐஸ்ரே அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சங்க இலக்கியம் பார்க்க போறோம். எதுல அப்படின்னா பகுதி நெடியலா. சிலபஸ்ல போனா பெரிய சொல்லுவாங்கல்ல குறியலா ஒண்ணு நெடியலா, அதாவது குறியலா வந்துட்டு என்ன இருக்கும் இலக்கணம் இருக்கும், ரெண்டாவது வந்துட்டு இலக்கியம் இருக்கும், மூணாவது வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா அறிக்கை சொல்லு. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சங்க இலக்கியம். சங்க இலக்கியம் அதாவது சங்க இலக்கியத்தில் தோன்ற நூல்களை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சங்க இலக்கிய நூல்கள் சொல்லுவாங்க. அதை ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. என்ன பிரிச்சிருப்பாங்க? எட்டு தொகை பத்து பாட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்துதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பதினேழு மேற்கு கணக்கு சொல்லுவாங்க. பதினேழு மேற்கு கணக்கு எது எதுலையும் சேர்ந்து அப்படின்னா எட்டு தொகை பத்து பாட்டு இருக்கு இல்லையா, ரெண்டுத்தையும் சேர்த்துதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பதினேழு மேற்கு கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ சங்க இலக்கியம், சங்க ஏன் சங்க இலக்கியம் பேர் வந்துச்சு அப்படின்னா சங்க காலம், சங்க காலத்துல வந்துட்டு இந்த இலக்கியம் எல்லாம் உருவானதுனால இதுக்கு பேர் என்ன பேர் வந்துச்சு அப்படின்னா சங்க இலக்கியம் பேர் வந்துச்சு. இது வந்துட்டு கிமு மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து கிமு மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சங்க காலத்தை குறிப்பிடுவோம். இந்த காலத்துல தோன்றதுனால இதுக்கு பேர் என்ன வந்துச்சு அப்படின்னா சங்க இலக்கியம் வந்துச்சு. எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா எட்டு தொகை அதாவது பதினேழு மேல் கணக்கு நூல்ல எட்டு தொகைகள்ல இருந்து எப்போதுமே அதிகமா கொஸ்டின் கேட்பாங்க. என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா யார் தொகுத்தவர், அடிவரை கேட்பாங்க, தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்பாங்க, எத்தனை பாடல் இருக்கு, அந்த ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. எட்டு தொகைகள் பொறுத்த வரைக்கும் பாடல்களுக்கும் ஆசிரியர் கேட்பாங்க. இந்த தொகை நூல்களுக்கு வந்துட்டு என்ன இருக்காரு அப்படின்னா அதுவும் திருக்குறள் ஆசிரியர் அப்படின்னு கேட்டா நம்ம திருக்குறள் சொல்லுவோம். அடுத்து தொல்காப்பியம் ஆசிரியர் கேட்டா தொல்காப்பியம் சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு நூலுக்கும் குறிப்பிட்ட ஒரு நூல் ஆசிரியர் சொல்லுவோம். ஆனா எட்டு தொகைக்கு வந்துட்டு என்ன சொல்ல முடியாது அப்படின்னா குறிப்பிட்ட ஒருத்தவங்க தான் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா இதுக்கு பேரே என்ன நூல் அப்படின்னா தொகை நூல் நடத்தும். தொகை நூல்னா அங்கங்க ஒரு சில ஆசிரியர்கள் பாடியிருப்பாங்க, அதெல்லாம் தொகுத்து ஒரே நூல் புறநானூறு அகநானூறு அப்படின்னு இருப்பாங்க. அப்போ எட்டு தொகை நூல்களுக்கு குறிப்பிட்ட ஒரு ஆசிரியர் இருக்க மாட்டாங்க. பல ஆசிரியர்கள் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எழுதியிருப்பாங்க, அதெல்லாம் தொகுத்து ஒரே நூலா விளையினால அதுக்கு என்ன தொகைன்னு சொல்லுவாங்க. அப்போ எட்டு தொகையில வந்துட்டு எத்தனை நூல் இருக்கும் அப்படின்னா எட்டு நூல்கள் இருக்கும். பத்து பாட்டில் வந்துட்டு எத்தனை நூல் இருக்குன்னா பத்து நூல் இருக்கும். அப்போ பதினேழு மீன் கணக்கு நூல்கள் வந்துட்டு மொத்தம் பதினெட்டு நூல்கள் இருக்கும். சரியா? இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எட்டு தொகைகள் இருக்குல்ல அது சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு ஒவ்வொரு நூலுக்கும் இருக்குல்ல எட்டு தொகைகளில் எட்டு நூல் இருக்குன்னு சொன்னால அதில் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு வீடியோ பார்க்கலாம். எட்டு தொகைகள் ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்ல அதிகமாக கொஸ்டின் கேட்கறது இந்த ஏரியா. சரியா? அந்த எட்டு நூல்கள் சொன்னால என்ன என்னது அப்படின்னா நச்சினை குறுந்தொகை ஐநூறு நூறு பதிச்சு பத்து பரிப்பாளர் கலித்தொகை அகநாடு புறநாடு. சரியா? இப்போ பாடல் எப்படி கேட்பாங்க அதாவது இதுக்குன்னு ஒரு பாடல் அமைப்பு இருக்கும்ல இது எப்படி இருக்கும் அப்படின்னா நற்றினை நல்ல குறுந்தொகை ஐநூறு நூறு மொத்தம் பதிச்சு பத்து ஓமு பரிப்பாளர் கச்சரித்தோடு கலியோடு அகமும் புறமும் சேர்ந்து மொத்தம் எத்தனை நூல் இருக்கும்னா எட்டு நூல் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த எட்டு தொகைகளுக்கு வந்துட்டு இரண்டு பிரிவா பிரிச்சிருப்பாங்க. என்னன்னு பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா எட்டு தொகைகள் வந்துட்டு ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. என்ன பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா அகம் புலம் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. அகம் அகம் சார்ந்த நூல் புறம் சார்ந்த நூல் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. அப்ப அகம்னா என்னது புறம்னா என்னது தெரியும். தமிழர்களுடைய தமிழர்கள் தன்னுடைய மார்க்கம் வந்துட்டு எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. என்னது அப்படின்னா அகம் புறம் இருக்கையா அகம் புறம்னு பிரிச்சிருப்பாங்க. அகம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா பின்வாழ்க்கையை பத்தி சொல்றது, குடும்ப வாழ்க்கையை பத்தி சொல்றது, தலைவர் தலைவி பத்தி சொல்றது, அவங்களுடைய காலம் பத்தி சொல்றது, திருமணத்தை பத்தி சொல்றது, இல்லறத்தை பத்தி சொல்றது, அதெல்லாம் எது கீழே வரும் அப்படின்னா அகம் சார்ந்த நூல்கள் வரும். சரியா? புறம் சார்ந்த நூல்கள் அப்படின்னா என்னது புறம் தான் என்னது வெளியே, அதாவது ஒரு மன்னனுடைய கல்வியா இருக்கட்டும், உயிரமா இருக்கட்டும், கொடையா இருக்கட்டும், போர் திறனா இருக்கட்டும், இதெல்லாம் பத்தி சொல்றது தான் என்னது அப்படின்னா புறம். சரியா? எட்டு தொகைகள் ரெண்டா பிரிக்கிறாங்க அகம் புறம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. சரியா? அப்போ எட்டு தொகைகள் அகம் சார்ந்த நூல் எத்தனைன்னு கேட்பாங்க. அகம் சார்ந்த நூல் எத்தனை அப்படின்னு கேட்டா எட்டு நூல்ல ஐந்து நூல் வந்துட்டு என்னது அப்படின்னா அகம் சார்ந்த நூல். புறம் சார்ந்த நூல் எத்தனைன்னு கேட்டா ரெண்டு. அப்போ ரெண்டு பிளஸ் பண்ணாங்க ஒரு ஏழு தான் வரும். அப்ப மீண்டும் ஒண்ணு என்னவா இருக்கும் அப்படின்னா அகமும் புறமும் சார்ந்த நூல். இந்த ரெண்டு கலந்து ரெண்டு பத்தி சொல்லுவோம். இல்வாழ்க்கையை பத்தி சொல்லுவோம், போர் முறையை பத்தி சொல்லுவோம், உடையை பத்தி சொல்லுவோம், தலைவர் தலைவியை பத்தி சொல்லுவோம். அது அகமும் புறமும் சார்ந்த நூல் எத்தனைன்னு கேட்டா ஒன்னே ஒன்று. சரியா? இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் இந்த ஒண்ணு. அது என்னன்னா பதிப்பாடல் பார்க்கலாம். இப்போ எட்டு தொகை வந்துட்டு ரெண்டா பிரிப்பாங்க அகம் புறம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அகம் சார்ந்த நூல் எத்தனைன்னு கேட்டா அஞ்சு, புறம் சார்ந்த நூல் எத்தனைன்னு கேட்டா ரெண்டு,
அதமும் பரமும் சார்ந்தவர்கள் எதுன்னு கேட்டா ஒண்ணு சரியா, ரொம்ப முக்கியம் கேட்டுட்டே இருப்பாங்க சரியா. பதினைந்து அதே போல இதுல இருக்கிற நூலுக்கு வந்துட்டு பதினைந்து கணக்கணுங்களா மேல் கணக்கணுங்களா இல்ல காப்பி நூலா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த பதினேழு நூலும். இப்ப பாக்கணும் அந்த எட்டு நூல் இருக்குல்ல அது எத்தனை பாடல்கள் இருக்கு, யார தொகுத்தவர், யார் தொகுப்பித்தவர், கடவுள் வந்து பாடியவர், அதான் முக்கியமான விஷயம் சரியா. பாடல் பதினெட்டு ஒன்பதுல இருந்து பன்னெண்டு அடிவரையோ அப்புறம் பதினெட்டு பத்துக்கு எவ்வளவு அப்படின்னா எட்டு டு ஐம்பத்தி ஏழு. அடுத்து பரிபாடலுக்கு 25 to 4 சரிவருக்கு 11 to 80 அகனானவருக்கு அகனானவர்களா ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருப்பாங்க 13 to 31 புறநானவருக்கு 4 to 40 சரியா 4 to 40 இப்போ கொஸ்டின் நச்சினியோட அறிவுரை என்ன அப்படின்னு கேட்பாங்க எத்தனை அப்படின்னா 9 to 12 அடுத்து 4 to 6 மறக்கக்கூடாது. பதினெட்டு பத்து இருக்கு இல்லையா, பதினெட்டு பத்து புறம் சார்ந்தனும்
அந்த ஒரே ஒரு அகமும் புறமும் சார்ந்ததும் சொன்னதுல என்ன அப்படின்னு கேட்டா பரிபாடல். சரியா, அகமும் புறமும் சார்ந்தமும் எதுவும் கேட்பாங்க ரொம்ப முக்கியம், இந்த ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருப்பாங்க. அகமும் புறமும் சார்ந்தமும் எதுவும் கேட்டா பரிபாடல். கலித்தொகை பார்த்தோம் அப்படின்னா அகம் சார்ந்தமும் தான். அடுத்து அகநாங்கரும் பேர்ல இருக்குல்ல அகம் சார்ந்தமும், புறநாங்கரும் என்னன்னு கேட்டா புறம் சார்ந்தமும் அதுவும் பேர்ல இருக்கு. நச்சினை குறுமுறை ஐந்து ஒரு பதிப்பிடத்துக்கு புறம் சார்ந்தவர்கள் கேட்பாங்க. அப்போ இது அகம் சார்ந்தவங்க நச்சினை தெரியும், குறுங்கரை தெரியும், ஐந்து தெரியும். இது மூணும் அகம் சார்ந்தவர்களுக்கு தெரிஞ்சாதான் நடக்க முடியும் அப்படின்னா சிக் பண்ண முடியும். அப்போ இதுவும் ரொம்ப முக்கியமானது. அடிகளின் முக்கியம், பாடல் முக்கியம், பொருளும் முக்கியம். சரியா, அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தொகுத்தவர். தொகுத்தவர் தொகுப்பித்தவர் ரொம்ப முக்கியமானது கேட்பாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம்தான். சரியா, நச்சினை தொகுத்தவர் யாரு அப்படின்னு கேட்டா யாரும் தெரியல. சரியா, நச்சினை தொகுத்தவர் யாருன்னு கேட்டா தெரியல. தொகுப்பித்தவர் யாரு அப்படின்னு கேட்டா பன்னாடு தந்த மாறன் ஒழுங்கி, பன்னாடு தந்த, பன்னாடு தந்த மாறன் ஒழுங்கி, தந்த மாறன் ஒழுங்கி. சரியா, அதுக்கான செலவுகளுக்கு குழந்தைய சரியா, அடுத்து பதிப்பு இல்லையா, பதிப்பத்துக்கும் பரிபாடலுக்கும் என்ன இல்லை அப்படின்னா தொகுத்தவரும் இல்ல தொகுப்பித்தவரும் இல்லை, ரெண்டுமே இல்லை. சரியா, தொகுத்தவரும் கிடையாது தொகுப்பித்தவரும் கிடையாது, பரிபாடலுக்கும் அதே தான், தொகுத்தவரும் கிடையாது தொகுப்பித்தவரும் கிடையாது. கிடையாதுன்னா பயிர் தெரியல அப்படின்னு. சரியா, கலித்தொகை, கலித்தொகை தொகுத்தவர் யாருன்னு கேட்டா நல்லந்தோமன், நல்லந்தோமன் பாண்டிய முக்கிய பெயர், பாண்டிய முக்கிய பெயர், முக்கிய பெயர். சரியா, பாண்டிய முக்கிய பெயர். அடுத்து புறநானூருக்கு என்ன இல்லை அப்படின்னா தொகுத்தவரும் கிடையாது தொகுப்பித்தவரும் கிடையாது. சரியா, ஒண்ணு இல்ல, நச்சினை தொகுத்தவர் யாரும் கேட்டா தெரியல, தொகுப்பித்தவர் யாரு அப்படின்னு கேட்டா பன்னாடு தந்த மாறன். அடுத்து என்ன பார்த்தோம், குறுங்குறை, குறுங்குறை தொகுத்தவர் யாரும் கேட்டா பூரிக்கோ, தொகுப்பித்தவர் யாரும் கேட்டா யாரும் தெரியல. அடுத்து ஐயோருக்கு பார்த்தோமோ அது ரெண்டு பேர் இருப்பாங்க, என்னென்ன இருப்பாங்கன்னா தொகுத்தவரும் இருப்பாங்க தொகுப்பித்தவரும் இருப்பாங்க. குழந்தை விஷயம் கூட இருக்குல்ல, யானை கழிச்சு தெரிஞ்சுகள் இருந்தவர். சரியா, தொகுப்பித்தவர். அடுத்து பதிப்பத்துக்கும் பரிபாடலுக்கும் என்ன இருக்காதுலாம், தொகுத்தவரும் இருக்க மாட்டாங்க தொகுப்பித்தவரும் இருக்க மாட்டாங்க. அடுத்து கலித்தொகை தொகுத்தவர் யாரும் கேட்டா நல்லதோனா தொகுப்பித்தவர் யாருன்னா அறியப்படவில்லை, தெரியல. சரியா, அடுத்த அகநானூருக்கு ரெண்டு திருப்பம் இருப்பாங்க, தொகுத்தவர் யாரும் கேட்டா ஒரு திரு ஜன்மனா,
தொகுதித்தவர்கள் பாண்டியன் முக்கிய பெருவர்கள். சரியா, அடுத்து புறநானூறு வந்துட்டு தொகுத்தவரும் இல்ல தொகுப்பித்தவரும். சரி, அடுத்து பாருங்க, அடுத்து என்னது அப்படின்னா கடவுளவாதம் பாடியவர்கள். கடவுளவாதம் பாடியவர்கள் வந்துட்டு எல்லா பாட்டுமே ஒருத்தரை தான் இருப்பாரு, கலிதோவிக்கு மட்டும் பயன்படுத்துறாரு. சரியா, கடவுளை வளர்த்து பாடியவர் நச்சினிக்கு கடவுள் வளர்த்து பாடியவர் யாருன்னு கேட்பாங்க. யார் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவன். பாரதம் பாடிய பெருந்தேவன், பெருந்தேவன், பாரதம் பாடிய பெருந்தேவனா. சரியா, இங்க புரிந்து வைக்க யார் தான் பண்ணியிருப்பாரு, அவர் தான் பண்ணியிருப்பாரு. ஐநூறுக்கும் அவர் தான் பண்ணியிருப்பாரு. ஆனா பதிட்டு பத்து இருக்கு இல்லையா, பதிட்டு பத்துக்கும் பரிபாடலுக்கும் என்ன இல்லை அப்படின்னா கடவுள் வாழ்த்து பாடல்கள் கிடையாது. சரியா, பதினெட்டு பத்து பரிபாடல் கிடையாது, எதுவுமே கிடையாது. என்ன கிடையாதுன்னா தொகுப்புத்தவரும் கிடையாது, தொகுப்பித்தவரும் கிடையாது, கடவுள் வாழ்த்து பாடல்களும் கிடையாது. மீது மூணுத்துக்குமே அது வேலை பார்த்தால நச்சினை புரிந்தவங்க ஐநூறு அது எல்லாத்துக்குமே கடவுள் வாழ்த்து பாடல்கள் யாருனா பெருந்தேவனா. அடுத்து என்னன்னா கலித்தொகை இருக்குல்ல, இதுக்கு மட்டும் ரொம்ப முக்கியமானது, இதுக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். என்னது அப்படின்னா நல்ல தோணா, நல்ல தோணா. சரியா, நல்ல தோணா மீதி இருக்கு எல்லாத்துக்குமே யாரா பாடியிருப்பாங்க அப்படின்னா பாரத பாடிய பெருந்தேவனா. பெருந்தேவனாருக்கும் சரி புறநானூறுக்கும் சரி, அதாவது பதினெட்டு பத்து பரிபாடல் தவிர அதுக்கு மட்டும்தான் என்ன இருக்காங்க, எதுவுமே இருக்காது. தொகுத்தவரும் சரி, தொகுப்பித்தவர், கடவுள் வாழ்த்து எதுவுமே இருக்காது. இது எல்லாத்துக்குமே வந்துட்டு யார் இருக்கா அப்படின்னா பெருந்தேவனா, அதாவது பாரதம் பாடியில் பெருந்தேவனா. ஒரே ஒருவருக்கு மட்டும் யார் இருந்திருப்பாங்க கடவுள் வாழ்த்து வித்தியாசமா யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா கலித்தொகைக்கு நல்லதான். கலித்தொகை தொகுத்தவரும் யாரும் இருக்காங்க நல்லதுன்னா, கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னு கேட்டாலும் நல்லதுன்னு. சரியா, இது எல்லாமே ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. சரியா, அடுத்த கிளாஸ் வந்துட்டு எட்டு தொகைக்குள்ள இருக்குல்ல, இந்த எட்டு தொகைக்குள்ள முக்கியமான பொதுவான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஒவ்வொரு விழா பார்த்துக்கலாம். சரியா.